Peppers Entertainment Television. Turn on the heat. Hi, I'm Dr. Uma Vangal. Media யுக்திகள வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேக்கணும். அவங்களுக்கு அதன் மூலமா ஒரு பவர் உண்டாகணும். அதாவது மீடியா எம்பவர்மெண்ட் அப்படினு ஒரு ப்ராஜெக்ட்ல நான் வந்து வர்க் பண்ணிட்டு இருக்கேன். ரெண்டாவது எனக்குள்ள நிறைய விஷயங்கள் எனக்குள்ள நிறைய திறமைகள் இருக்கு. எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். ஆனா இது என்கிட்டயே வெச்சிருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. அதனால 95ல என்னோட பயணம் டீச்சரா தொடங்கி இருக்கு. மீடியா டீச்சரா தொடங்கி இருக்கு 95ல. ஸோ 95 டு இப்போ 2015 கிட்ட வரப்போகிறோம். 20 வருஷங்களாக இது பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இன்னும் தொடர்ந்து என்னுடைய நாலேஜ் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து யங்ஸ்டர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணி இளைஞர்கள் வந்து நாளைய சமுதாயத்தை நல்லா உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த நாலேஜை ஷேர் பண்ணாதான் எனக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. இல்லைன்னா தெர் இஸ் நோ யூஸ் டு நோயிங் ஆல் தீஸ் திங்ஸ். நாலேஜ் பை இட் செல்ஃப் ஹேஸ் நோ பவர். ஒன்லி வென் ஷேர்டு நாலேஜ் கெயின்ஸ் பவர். நான் எல்வி பிரசாத் ஃபில்ம் அண்ட் டிவி அகாடமியில் டைரக்ஷன் துறையில் பேராசிரியராக இருக்கேன். அங்கே வந்து ஃபில்ம் ட்ரைனிங்காக வராங்க ஸ்டூடெண்ட்ஸ். எனக்கு இந்த வேலை ஏன் பிடிச்சிருக்குன்னா, சின்ன வயசுலேருந்தே வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறோம் அப்படின்னாலே, பிறந்து வளர்ந்துட்டோம்னாலே சினிமா தாக்கம் அதிகமாக இருக்கும். அதுவும் சினிமா அரசியல் ரெண்டுமே வந்து நமக்கு பிணைந்திருக்கிறதுனால அந்த ஒரு தாக்கம் நமக்கு அதிகமாகவே இருக்கும். சின்ன வயசுலேருந்தே எனக்கு நல்ல ஞாபகம், சின்ன டேபிளில் உட்காந்துட்டு டைனிங் ரூமில் சாப்பிட்றப்போ தாத்தா அப்பா சித்தப்பா பெரியப்பா அம்மா எல்லாம் கூட்டு குடும்பத்தில் இருந்தோம். நாங்கள் எல்லோருமே சினிமாவை பற்றி விவாதம் நடக்கும், அரசியல் பற்றியும் விவாதம் நடக்கும். ஸோ இது வந்து டெய்லி ருட்டீன். ஸோ அந்த இன்ட்ரெஸ்டில் சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதே மாதிரி எழுத்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த எழுதுகிற ஒரு ஆர்வம் இருந்ததுனால சின்ன வயசுலேயே வந்து நிறைய நியூஸ் பேப்பர்லாம் வாசிப்பேன். தாத்தாவுக்கு வந்து கண் கொஞ்சம் மங்கல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தினமணியை வந்து டெய்லி வாசிக்க சொல்வார் அவருக்கு. எனக்கு கண் கொஞ்சம் ஆப்ரேஷன் பண்ணனால உட்காந்துருப்பார். ஸோ வாசித்து வாசித்து அது அப்போ ஜேர்னலிசம்லேயும் ஒரு இன்ட்ரெஸ்ட், எப்படி இந்த மாதிரி செய்தியெல்லாம் சேகரிச்சுட்டு நமக்கு இவ்வளோ கொடுக்குறாங்களே விஷயங்கள் அப்படின்னு. ஸோ அந்த இன்ட்ரெஸ்டில் என்னாச்சுன்னா, 1977 நான் 7th ஸ்டாண்டர்டில் படிக்கிறேன். அப்போ வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து வெளியில் வருது, ஹாஃப் பேஜ் பிளாங்க் ஆகுது. அது என்னென்னா, நமக்கு வந்து சென்சார்ஷிப் அப்போது எமர்ஜென்சி பீரியடு. ஸோ சென்சார்ஷிப் மக்களுக்கு தெரிய வைக்கிறதுக்கு உண்மைகள் நிறைய இருக்குது, அது உங்களுக்கு நாங்கள் சொல்ல முடியாமல் எங்களை தடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறதுக்காக வேண்டி அவங்க ஒரு வெள்ளை ஹாஃப் பிளாங்க் பேஜோட நியூஸ் பேப்பர் வருது. அது நமக்கு கண்ணில் அப்படியே டக்குன்னு இட் அட்ராக்ட்ஸ் இல்லை. ஏன் இது பிளாங்காக இருக்குது, நியூஸ் பேப்பர் இவ்வளோ பிளாங்காக இருக்குன்னா, என்னென்னா சென்சார்ஷிப்னா அப்படின்னா என்ன? ஸோ இந்த மாதிரி கேள்வி கேட்குறதுனால சில விஷயங்கள் தெரிய வர்றதுனால அந்த வயசுலேயே முடிவு பண்ணிட்டேன், நான் வந்து ஜேர்னலிஸ்டாக தான் இருக்கணும், கண்டிப்பாக வந்து நியூஸ் பேப்பரில் போய் எழுதணும். அப்போ அந்த ஒரு ஸ்மால் ஆம்பிஷன் அங்கேயே க்ரியேட் ஆகிடுச்சு 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்பவே. ஸோ அப்பத்துலேருந்தே வந்து அந்த ஆம்பிஷனுக்கு தகுந்த மாதிரியே பிளான் பண்ணி 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம் ஜேர்னலிஸ்ட் ஆகிறதுக்கு அப்படின்னு சொன்னதுனால லிட்ரேச்சர் படிக்கிறதுக்காக அட்வான்ஸ்ட் இங்கிலீஷ் படிச்சுட்டு காலேஜில். ஸோ அந்த ஒரு பிளானிங்கோடு போனேன். கடைசியில் எம்ஏ ஜேர்னலிசம் தான் படிக்கணும், யூனிவர்சிட்டியில் போயிட்டு ஜேர்னலிசம் படிச்சுட்டு இந்தியன் எக்ஸ்பிரஸில் சேர்ந்தாச்சு. அச்சீவ்டு, கோல் இஸ் அச்சீவ்டு. அதாவது நம்ம வந்து ஒரு குறிக்கோளோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறோன்னா, ஒரு காலேஜ் ஸ்கூல் டேஸ்லேருந்தே டெஃபினெட்லி நம்ம வந்து ஒரு பிளானோட ஒர்க் பண்ணால் அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன உதாரணம். ஸோ எம்ஏ படிக்கிற ஸ்டேஜில் என்னென்னா, ஃபில்ம் அப்ரிசியேஷன் கோர்ஸ் அப்படின்னு ஒன்று, 10 ஏதோ சம் ஆனிவர்சரி, நேஷ்னல் ஃபில்ம் ஆர்கைவ்ஸ் ஆஃப் இந்தியா புனே ஃபில்ம் இன்ஸ்டிடியூட் சேர்ந்து எல்லா சிட்டிஸ்லேயும் வந்து ஃபில்ம் அப்ரிசியேஷன் கோர்ஸ் நடத்துகிறாங்க. அதாவது யூஸ்வலி என்னென்னா, நம்ம தான் அவங்கள தேடி போனோம். மெட்ராஸ்லேருந்தோ எந்த ஊர்லேருந்தோ நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஃபில்மை பற்றி கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா புனேக்கு போனோம். நம்ம இந்த வருஷம் மட்டும் அந்த 1987 ஆனிவர்சரி ஏதோ செலிப்ரேட் பண்ணுறது அவங்க நாடு முழுக்க ஃபில்ம் அப்ரிசியேஷன் கோர்சஸ் நடத்துகிறாங்க. அப்போ ஃபில்ம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் ஜேர்னலிசம் ஸ்டூடெண்ட்ஸ்,
அண்ட் அதர் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அட்டெண்ட் பண்ணுறோம். இங்கே மெட்ராஸில் வந்து பண்ணுறப்போ அது நமக்கு வந்து அக்சசபிலிட்டி வருது இல்லைங்களா, அது யூஸ்வலி அதர்வைஸ் யூ ஹவ் டு கோ ஆல் த வே டு புனே. ஸோ அந்த கோர்ஸ் அட்டெண்ட் பண்ணுறப்போ சினிமா வந்து சும்மா ஒரு அப்படி பார்வையாளராக பார்க்கறத விட்டுட்டு ஒரு ஆய்வாளராகவோ இல்லை ஒரு ஃபிலிம் கிராஃப்டே கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு அந்த ஃபிலிம் அப்ரிசியேஷன் கோர்ஸ் வந்து அது கிரியேட் பண்ணுது. ஸோ அந்த ஸ்டேஜில் தான் வந்து ஓகே நம்ம வந்து ஜேர்னலிசம் ஒரு பக்கம் இருக்குது, ஆனால் எழுத்தும் இருக்குது நமக்கு, இந்த இந்த ரெண்டு திறனையும் இந்த இன்ட்ரெஸ்ட்டையும் திறன்மையும் சேர்த்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்க்கு நேச்சுரலாக ஒரு ப்ரோக்ரெஷன் போகுது. எழுத்து இருக்குது, இஷ்யூஸ் தெரியும், ஜேர்னலிசம் இருக்குது, ரிசர்ச் இருக்குது, பேக்ரவுண்ட் இருக்குது, இதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஆவணப்படம் பண்ணலாம். ஏன்னா அங்கே வந்து நமக்கு வந்து ஃபிக்ஷன் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது அந்த ஒரு ஜேர்னலிசம் அப்படின்னு போயிட்டாலே நம்ம வந்து மாற்றங்கள் கொண்டு வரணும், சமுதாயத்தில் கொஞ்சமாவது ஒரு மாற்றம் கொண்டு வரணும், நம்மளால் ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும், இல்லை மற்றவங்களுடைய விஷயத்தை வெளியே சொல்லணும், மக்களுக்கு வெளியே சொல்லணும், அந்த குறிக்கோள் இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த பாதையில் போகிறப்போ ஆவணப்படம் தான் நேச்சுரல், அங்கேருந்து அப்படியே நேச்சுரலாக போயிடுச்சு. இன்னும் அதிகமாக மக்களை நம்ம வந்து ரீச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட திரைப்படங்கள்லையும் கொஞ்சம் எதாவது பண்ணால் தான் நம்ம வந்து ரீச் பண்ண. டெலிவிஷனில் அந்த காலத்தில் நாங்கள்லாம் பண்ணுற காலத்தில் தூர்தர்ஷன் மட்டும்தான் இருந்தது, மற்ற சேனல்ஸ் எல்லாம் இல்லை. ஸோ தென் என்ன பண்ணலாம் அப்படின்னு, சரி இந்த ஃபிலிம் அப்ரிசியேஷன் கோர்ஸ் அட்டெண்ட் பண்ணதுனால அந்த தாக்கமும் கொஞ்சம் இருந்ததுனால சரி லெட்ஸ் டூ சம்திங். நடுவில் வந்து துபாய்க்கெல்லாம் போயாச்சு, ஏன்னா மை ஹஸ்பண்ட் இஸ் ஒர்க்கிங் தேர். ஸோ அப்படி போயிட்டேன். திருப்பி வந்து பிஹெச்டி சீரியஸாக பண்ண ஆரம்பித்தேன். பிஹெச்டி பண்ணுறப்போ அந்த மறுபடியும் அந்த ஆர்வம் வருது, பிகாஸ் ஃபிலிம் ஸ்டடிஸ் தமிழ் திரைப்பட பாடல்கள் அப்படின்னு ஒரு ரிசர்ச் எடுக்கிறப்போ மறுபடியும் அந்த சினிமா ஆர்வம் நிறைய தலை தூக்குது. ஸோ அந்த ஸ்டேஜில் ஜானகி விஸ்வநாதன் கேள்விப்பட்டிருப்பீங்க, குட்டி பண்ணியிருக்காங்க. அவங்க குட்டி பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து ரெண்டு ஆவணப்படங்கள் பண்ணோம் ஃபோர்ட் ஃபவுண்டேஷனுக்காக வேண்டி. ஒன்று வந்து நம்ம தமிழ்நாட்டில் தீக்ஷிதர்ஸ், சிதம்பரம்ல இருக்கிற தீக்ஷிதர்ஸ், அவங்க வந்து எப்படி வந்து நவீனத்துவ உலகம் வந்துட்டுருக்கு, ஆனால் அவங்க வந்து அவங்க பாரம்பரியத்தை விட்டு கொடுக்காம அப்படியே இருக்காங்க, இந்த ஒரு விஷயம் எப்படி நடக்குதுன்னு ஒரு ஆவணப்படம் பண்ணோம். அதுலேருந்து சரி எங்கள் ரெண்டு பேரோட கூட்டணி கொஞ்சம் நல்லா ஒர்க் ஆச்சு. ஸோ ரெண்டு பேருமா சேர்ந்து ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணோம். என்னென்னா ஜேர்னலிசம் பேக்ரவுண்ட், ஆவணப்படங்கள் பண்ணி ப்ராக்டிஸ், பட் இந்த இஷ்யூஸை வெளியே கொண்டு வரனா திரைப்படம் மூலமாக தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து குட்டி பண்ணுறோம். சிவசங்கரி மேடம் அப்ரோச் பண்ணி அதில் வந்து சைல்ட் லேபர் அப்படிங்கிற ஒரு இஷ்யூ இருக்குது, அந்த இஷ்யூவை வச்சு ஒரு படம் பண்ணால் அந்த பேக்ட்ராப்பில் ஒரு படத்தை பண்ணால் எப்படி வரும்னு ஒரு அட்டெம்ப்ட். ஸோ அந்த ஸ்டேஜ்லேருந்து ரெண்டு மூணு படங்கள் அவங்களோட ஸ்கிரிப்டிங் டீமில் ஒர்க் பண்ணிவிட்டு ப்ரொடக்ஷன் டைரக்ஷன் எல்லாமே டைரக்ஷன் டீமில் வி ஹவ் ஆல் ஒர்க்ட். ஸோ அது முடித்த அப்புறம் பிஹெச்டியும் கையோட அதே டைமில் கரெக்டாக அமையிறதுனால ஐ வெண்ட் இன் டு டீச்சிங். ஏன்னா நம்ம படம் பண்ணுறது ஒரு பக்கம், ஆனால் இந்த பார்வை வந்து இந்த படம் பார்க்குற அந்த பார்வையே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும் மக்களுக்கு. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் விஸ்காம் படிக்கிறாங்க, நல்லா படம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது, இந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட்டோட நீங்கள் படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும்னு தோணிச்சு. ஸோ டீச்சிங்க்கு போயிட்டேன், லோயலா விஸ்காமில் டீச்சிங் பண்ணிகிட்ருக்கேன், பண்ணிகிட்ருந்தேன் ரொம்ப வருஷத்துக்கு. 1995 டீச் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் 2003 நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு முதுகலை பட்டத்துக்கு ஒரு கோர்ஸ் ஆரம்பிக்க முடியுமா, எம்எஸ்சி விஸ்காம் அப்படின்னு. ஸோ ஏற்கனவே லோயலா தான் ஃபர்ஸ்ட் டு இன்ட்ரடியூஸ் பிஎஸ்சி, அதுக்கப்புறம் எம்எஸ்சியும் ஃபர்ஸ்ட் அவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ நான் தான் அந்த சிலபஸ் எல்லாம் டிசைன் பண்ணி அந்த கோர்ஸ் கண்டக்ட் பண்ணி 4 பேட்ச் பாஸ் அவுட் பண்ணப்புறம் அப்புறம் அங்கேருந்து எல்வி பிரசாதுக்கு போகிறேன். அந்த ஸ்டேஜுக்கு என்ன ஊக்கம்னா, விஸ்காமில் படிக்க வைக்கிறோம் பசங்களை, ஆனால் அந்த ஒன்ஸ் அந்த எஜுகேஷன் உள்ளே போயிட்டோன்னா படம் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, நம்ம எழுத்துக்கு டைம் இல்லை, நம்ம பண்ணணும்னு நினைக்கிற நிறைய விஷயங்கள் அப்படியே உட்காந்துட்டுருக்கு. ஏன்னா மீட்டிங்கு, சிலபஸ்ஸு, எக்ஸாம்ஸு, கிளாஸஸ் இப்படியே போயிட்டுருக்கோம். அந்த ருட்டீனில் போயிட்டோன்னா வெளியில் உலகத்துலேயும் மறந்துடும், இஷ்யூஸோடைய டச்சும் போயிடும், ஸோ ப்ராக்டிஸும் போயிடும். ஏன்னா பசங்களுக்கு டீச் பண்ணுறது கூட நம்ம படம் பண்ணிகிட்டே இருந்தால் தான், இப்போது இந்த கேமரா வந்து மாறியாச்சு, இப்போ இந்த லைட்ஸ் வந்தாச்சு, இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் விஷயங்கள் மாறி இருக்குது, லைவ் சவுண்ட் எப்படி பண்ணுறது,
டப்பிங்கே போகாமல் இதெல்லாம் பண்ண முடியல. ஸோ இந்த டீச்சிங்கை விட்டு முழுக்க அட்டென்ஷன் வந்து முழு அட்டென்ஷன் வந்து ஃபிலிம் டீச்சிங்கில் மூவ் பண்ணாக்கா நம்ம படமும் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் எல்வி பிரசாதுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன். 2006 த்ரீ பேச்சஸ்க்கு அப்புறம் 2006 நான் எல்வி பிரசாதுக்கு போயிட்டேன். அன்னிலேருந்து பாதி நேர டீச்சிங் பாதி நேர படம், ஸோ அந்த மாதிரி லைஃப் ஓடிட்டுருக்கு. அது என்னென்னா இதில் என்ன ஒரு தமிழில் எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, பட் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா வின் வின் சுச்சுவேஷன். அதாவது எனக்கும் வந்து டீச் பண்ணுறப்போ என்னோட கிராஃப்டையும் நான் கொஞ்சம் அப்படியே அப்டேட் பண்ணிக்கிட்டே போகலாம். ரெண்டாவது இந்த குழந்தைங்களோட அந்த புது பார்வை புது கோணங்கள்னு அவங்களுக்குன்னு ஒன்று இருக்கும். க்ரியேட்டிவாக இந்த மாதிரி யோசிச்சு வர பசங்களுக்கு அவங்களுக்கும் எனக்கும் ஒரு கொலாபரேஷன் நடக்கும். ஸோ என்னோடய எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லையுமே என்னோடய ஸ்டூடெண்ட்ஸையும் யூஸ் பண்ணுவேன், ஆஸ் கேமராமேன், ஆஸ் சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட், ஆஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ப்ரொடக்ஷனுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸே. அவங்களுக்கும் வந்து லைவ் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், எனக்கும் வந்து ஒரு நியூ செட் ஆஃப் மைண்ட்ஸ், அந்த ஒரு ஃப்ரெஷ் திங்கிங்கோட குழந்தைங்களை வந்து ஒர்க் பண்ணுறப்போ அது நல்ல கொலாபரேஷனில் போயிட்டுருக்கு. ஸோ நிறைய ஆவணப்படங்கள் குறும்படங்கள். அண்ட் இப்போ என்ன பண்ணுறேன்னா, சரி இதை விட்டு இதையும் தாண்டி போகணும், நம்ம வந்து சும்மா படம் பண்ணுறதுல ஒரு அர்த்தமும் இல்லை, மக்களை எப்படி அடையணும் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு எண்ணம் சின்ன வயசுலேருந்தே இருக்கிறதுனால ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருக்கேன், மீரா ட்ரஸ்ட்னு பேர் அதுக்கு. அந்த ட்ரஸ்ட் மூலமாக வந்து மக்களுடைய கதைகள், மக்களுடைய அனுபவங்கள், மக்களுடைய என்னன்னு சொல்லதுக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்களே அவங்க விதத்தில் சொல்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து யுக்திகளை கொடுக்குறோம். ஸோ மீடியா எம்பவர்மெண்ட் அப்படின்னு இப்போதைக்கு அந்த ஃப்ரேஸ் ஒன்று வச்சுருக்கேன். அது என்னென்னா, இப்போ ஒரு நியூஸ் பேப்பரில் நம்மளை பற்றி ஒரு ஆர்டிக்கல் வரணும்னா அது நம்ம சாதாரணமாக ஏதோ ஒன்று எழுதி அனுப்பிச்சாலோ இல்லை நம்ம நிறைய அச்சீவ் பண்ணியிருக்கோன்னு நமக்கு தெரியும், ஆனால் அதை சொல்கிற விதம்னு ஒன்று இருக்குது. அவங்களுக்கு வந்து ஒரு ஃபார்மேட்டில் நம்ம போட்டு அந்த ஒரு ஃபோட்டோ போட்டு ஒரு கேப்ஷன் போட்டு கொடுத்தா தான் அவங்க போடுவாங்க, இல்லைன்னா அது குப்பையில் போயிடும். நம்ம சும்மா ஒரு லெட்டர் அனுப்பிச்சோம்னா குப்பையில் போயிடும். சேம் வே டெலிவிஷனுக்கு நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும் இல்லை நம்ம விஷயங்கள் வந்து வெளியில் கொண்டு வரணும்னா அவங்க ஃபார்மேட்டு அவங்க டைம் ஸ்லாட்ஸ் இப்படி தான் போகணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன யுக்திகள், ஒரு ஃபோட்டோ எப்படி எடுக்கணும், ஃப்ரேமிங் காம்போசிஷன் எப்படி எடுக்கணும், என்ன விஷயம் நீங்கள் சொல்ல வரீங்க. இப்போது எஸ்பெஷலி ரூரல் சைட் போனீங்கன்னா இந்த ஆக்ஸ்ஃபேம்க்காக நான் நிறைய படங்கள் பண்ணுறப்போ நிறைய இருக்க விஷயங்கள், நம்ம மக்களை பற்றி சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதாவது ரோல் மாடல்ஸ்னால் நம்ம ஊரில் இருக்கிற ரோல் மாடல்ஸ் வேறு எங்கேயுமே இல்லை. நம்ம சொல்கிறது வந்து சிட்டியில் நான் சொல்லலை, நம்ம கிராமத்து பக்கம் போனோன்னா சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க வந்து எவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டு போகிறாங்க, அதனால நிறைய பாசிட்டிவ் அவுட்கம்ஸ் இருக்குது ஒரு வில்லேஜில். இப்போ செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்னு நம்ம சொல்லிடலாம், ஆனால் அந்த சுய உதவி குழுக்கள் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது, அந்த பெண்களுடைய அந்த முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம், அந்த நிறைய விஷயங்களை வந்து அவங்கள வந்து அழுத்திட்டு இருந்தாலும் அதையும் மீறி வெளியில் வந்து அவங்க நிறைய விஷயங்கள் சாதிக்கிறாங்க. இது வந்து தெரியாமலே போகுது, ஏன்னா கவர்மெண்ட்டோ இல்லை நம்ம மீடியாவோ எப்படி காட்டுறாங்கன்னா நம்பர்ஸ் தான் காட்டுறாங்க, இத்தனை சுய உதவி குழுக்கள் இருக்குது, இத்தனை காசு சேமிச்சிருக்காங்க, அது ஒரு பக்கம். ஆனால் நம்ம நிஜமாகவே போய் அவங்கள வந்து சந்தித்து பார்க்குறப்போ அவங்க வாழ்க்கையில் அவங்க சின்ன சின்ன மாற்றங்கள் கொண்டு வந்து அது அந்த குடும்பத்தை பாதிச்சு அந்த குடும்பத்துலேருந்து அப்படியே கிராமம், கிராமத்துலேருந்து அந்த என்டையர் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு செல்லப்போ பெரிய அளவில் மாற்றங்கள் நடந்துட்டுருக்கு, கண்ணுக்கு தெரியாமல் நடந்துட்டுருக்கு. அதெல்லாம் எப்படி வெளியே கொண்டு வர்றதுன்னா அவங்களுக்கு நம்ம வந்து மீடியா பவர் கொடுக்கணும், அவங்க வந்து படம் பண்ணணும், அவங்களே வந்து ஏன்னா இப்போ நான் படம் பண்ணால் கூட என்னோட கோணத்துலேருந்து தான் நான் பார்க்குறேன். ஒரு நமக்கும் தெரியாமல் அந்த மேல்தட்டு சிந்தனை அப்படிங்கிறது ஒன்று வருது, அதாவது ஓ நான் இங்கே உட்காந்துட்டு அவங்க இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு காட்டுறேன். பட் அவங்க அவங்க கதையை வந்து அவங்க சுயமான ஒரு அனுபவத்தில் அவங்க பேசுகிறப்போ அதில் உள்ள அந்த ஆழமும் அதில் உள்ள அந்த ஊக்கமும் நம்ம சொன்னால் அது வராது அப்படின்னு என்னோட எண்ணம். ஸோ இதனால் நான் வந்து இந்த ட்ரஸ்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி சின்ன சின்ன ஒர்க் ஷாப்ஸ் நடத்திட்டுருக்கேன் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஃபார் மெனி ஸ்மால் ஸ்லம்ஸ்க்கு போயிட்டு வி டீச் தம் ஹவு டு டூ ஆக்டிங் மூலமாக வந்துட்டு எப்படி அவங்க பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வந்துட்டு அதுக்கு தீர்வுகள் அவங்களே காணணும். நான் வந்து போயிட்டு இது பண்ணிங்கன்னா சரியாயிடும் அது பண்ணிங்கன்னா சரியாயிடும் சொல்கிறதுல அர்த்தம் இல்லை, அவங்களே வந்து அவங்களுக்குள்ளேயே விவாதித்து அவங்களுக்குள்ளேயே ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். ஸோ பிகாஸ் ஐ கம் ஃப்ரம் ஜேர்னலிசம் கம்யூனிகேஷன், எழுத்து
சினிமா சம்மந்தப்பட்ட கலைகள், பேசிக்லி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், இந்த மூணையும் பேசிஸாக வச்சு பண்ணிகிட்ருக்கேன். பொதுவாக மற்ற ஃபில்ம் மேக்கர்ஸ் மாதிரியும் மற்ற ஃபிலிம் டீச்சர்ஸ் ஃபிலிம் ஸ்காலர்ஸ் மாதிரி ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் அட்டெண்ட் பண்ணுறது ரொம்பவே சாதாரணமான ஒரு விஷயம். நிறைய அட்டெண்ட் பண்ணியாச்சு, ஜூரியாகவும் இருந்தாச்சு நிறைய ஃபெஸ்டிவலில். ஆனால் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல வாய்ப்பு ஒன்று வந்தது. விமென்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படின்னு ஒரு ஃபெஸ்டிவல் இங்கே சென்னையில் நடத்திட்டுருக்கோம், இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல். ஸோ அது வந்து இந்தோ கொரியன் சென்டர் அண்ட் சாம்சங் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு மிகப்பெரிய அளவில் 5 வருஷமாக நடத்தியிருக்கோம். ஸோ அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் க்யூரேட்டராக வந்து என்னை வந்து கோ க்யூரேட்டராக இருக்க சொன்னாங்க. ஏன்னா எனக்கு வந்து பெண்ணிய பார்வையில் பார்க்குறது, ஆராய்ச்சி செய்கிறது, இதெல்லாமே என்னோட இன்ட்ரெஸ்ட்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் நான் வந்து நிறைய ஷார்ட் டேர்ம் ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் பண்ணுவேன். அதாவது பெண்ணிய பார்வையில் எப்படி படத்தை பார்க்கணும், புரிஞ்சுக்கணும் ஒன்று. ரெண்டாவது, பெண் ஆண் அப்படின்னு பார்க்காம கேரக்டர்ஸை வந்து நம்ம எப்படி வந்து ஜெண்டர் சென்சிட்டிவிட்டியோட நம்ம வந்து எழுதணும், அவங்க பண்ணுற டிசிஷன்ஸோ இல்லை எழுதுகிற வாக்கியங்களோ அவங்க சொல்கிற வார்த்தைகள் எல்லாமே வந்து சென்சிட்டிவாக இருக்கணும். மென் ஆர் விமென், இட் டஸ் நாட் மேட்டர், ஆர் டிரான்ஸ்ஜெண்டர், எதுவாக இருந்தாலும் எந்த ஜெண்டராக இருந்தாலும் அந்த சென்சிட்டிவிட்டியோட இருக்கணும்னு ரைட்டிங் ஜெண்டர்னு ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ஒர்க் ஷாப் நடத்தியிருக்கேன், ஐஐடியில் நிறைய இடத்துல நடத்தியிருக்கேன். ஸோ அந்த வேலையில் போயிட்டு இருந்தப்போ பிரஜ்னியான்னு இன்னொரு ஒரு ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்குது, அது வந்து பெண்களுடைய பாதுகாப்பை பற்றி ஒரு கேம்பெயின் நடத்தினோம். ஸோ அந்த கேம்பெயின் எல்லாம் நடத்துகிற அந்த அனுபவத்தில் நம்ம நிறைய மக்களை சந்திக்கிறப்போ இந்த விஷயங்கள் குறித்து நம்ம இன்னும் கொஞ்சம் விவாதிக்கணும், இன்னும் நிறைய யுக்திகளை வந்து மக்களுக்கு கொடுக்கணும், முக்கியமாக பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி கொடுத்தாதான் அவங்களுக்கு வந்து அவங்க கண்ணு திறக்கணும், நம்ம அது இந்த விஷயங்களெல்லாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்போஷர் கொடுத்துட்டோன்னா அதுக்கு மேலே அவங்களே அதை எடுத்துக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு உள்வாங்கிக்கிட்டு அவங்க நிறைய விஷயங்கள் வெளியே கொண்டு வருவாங்க. ஸோ அந்த ஒரு நோக்கத்தில் இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல்னு ஒன்று வந்தப்போ க்யூரேஷன் பண்ணுங்கன்னு சொன்னப்போ அதை ரெடியாக எடுத்துக்கிட்டேன். எடுத்துக்கிட்டு பண்ணுறப்போ உலகத்தில் எத்தனை படங்கள் பார்த்து, ஒரு 1000க்கும் மேற்பட்ட படங்களை பார்த்துட்டு நம்ம நிறைய படங்கள் சூஸ் பண்ணி ஒரு 160 படங்கள் இங்கே சூஸ் பண்ணி நம்ம ஸ்க்ரீன் பண்ணுறப்போ அந்த படங்களை நம்ம உன்னிச்சு பார்த்தோன்னா நிறைய விஷயங்கள் பொதுவாக தான் இருக்குது. எந்த இடத்துலேருந்து இருந்தாலும் பெண்களை பொறுத்த வரைக்குமோ இல்லை குழந்தைங்களை பொறுத்த வரைக்குமோ நிறைய விஷயங்கள் பொதுவாக அதே அனுபவங்கள் தான் இருக்குது, எந்த பார்ட் ஆஃப் த வேர்ல்டுலேருந்து வந்தாலும். ஸோ அந்த ஒரு மனிதனே பார்வையில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா மக்கள் எல்லாமே ஒன்று தான், அவங்க நிறங்கள் வேறையாக இருக்கலாம், மொழிகள் வேறையாக இருக்கலாம், இருக்கிற இடங்கள் வேறையாக இருக்கலாம், பார்க்குற தொழில் வேறையாக இருக்கலாம், ஆனால் நிறைய விஷயங்கள் நம்மளை வந்து ஒருமைப்படுத்துது. ஸோ அந்த ஃபெஸ்டிவல் பண்ணப்புறம் ரீசெண்டாக வந்து நான் வந்து போன வருஷம் வந்து யூஎஸ்க்கு போய் டீச் பண்ணிட்டு வந்திருக்கேன், ஃபுல் பிரைட் ஃபெலோஷிப்பில் போயிட்டு நம்ம இந்தியன் சினிமாவை பற்றி ஒரு கோர்ஸ். பொதுவாக வெளியில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வந்து இந்தியன் சினிமா அப்படின்னாலே அவங்களுக்கு தெரிஞ்சது வந்து ஏதோ பாட்டு, குரூப் டான்ஸு, பாட்டு, கலர் கலராக காஸ்டியூம் போட்டுட்ருப்பாங்க, அவ்வளோதான் இந்தியன் சினிமானா இவ்வளோ தான். அதுவும் நம்ம எக்ஸாம்பிள் கேட்டோன்னாக்கா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 படம் தான் இருக்குது, ஸ்லம்டாக் மில்லியனர், மான்சூன் வெட்டிங், ஃபயர், இந்த மாதிரி படம் தான் சொல்லுவாங்க அவங்களுக்கு தெரிஞ்சு, அதுதான் பாலிவுட். அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம் கபி குஷி கபி கம், இந்த ஷாருக் கான் படங்கள், அவ்வளோதான் தெரியும். வெளியில் வந்து ஐஸ்வர்யா ராய், ஷாருக் கான் தவிர வேறு எதுவுமே இல்லை இந்தியன் சினிமா அப்படின்னா யூரோப்பில், யூஎஸில். ஸோ அதுவே ஒரு ஒரு மிஷனாக எடுத்துக்கிட்டேன், இந்தியன் சினிமா எவ்வளோ ஒரு பரந்த ஒரு இண்டஸ்ட்ரி, அது எத்தனை மொழிகள் இருக்குது, எத்தனை பரிமாணங்கள் இருக்குது இந்தியன் சினிமாவுக்கு அப்படிங்கிறது வந்து என்னோடய கோர்ஸே அதுதான், அண்டர்ஸ்டாண்டிங் இந்தியன் ஃபிலிம்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு 1 வீக் அதுதான் வேலையே, இந்தியன் சினிமானா பாலிவுட் மட்டும் இல்லை, பாலிவுட்னா இதெல்லாம் கிடையாது, இந்தியன் லாங்குவேஜஸில் எடுக்கிற படம், இந்தியன் பார்வையில் எடுக்கக்கூடிய படங்கள் தான் இந்தியன் சினிமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கிறதுக்காக வேண்டி ஒரு கோர்ஸ் டிசைன் பண்ணியிருந்தேன். அதை முடிச்சுட்டு வந்த உடனே இங்கே வந்து ஒரு ப்ராஜெக்ட் ப்ரொப்போசல் ஒன்று வருது ஆன்லைனில், இந்த மாதிரி அமெரிக்கன் கான்சுலேட் வந்து ஒரு கிராண்ட் கொடுக்குறாங்க, ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல், இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடத்தணும், அதனுடைய தீம் வந்து ஜேர்னலிஸ்டிக் கரேஜ்
ஏற்கனவே நான் வந்து ஜேர்னலிசமும் படிச்சுட்டு ஜேர்னலிஸ்டாகவும் இருந்திருக்கேன். இஷ்யூஸ் பற்றி நிறைய ஆவணப்படங்கள் பண்ணியிருக்கேன், ஃபிலிம் க்யூரேஷனும் பண்ணியிருக்கேன், ஜூரீஸில் இருந்திருக்கேன். இந்த இதெல்லாம் அந்த இதெல்லாம் கடந்து வந்துட்டு இப்போ இதை பார்க்குறப்போ அந்த ரெண்டுமே சேர்ந்து வருது, என்னோடய ரெண்டு இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்து வருது, ஜேர்னலிசம் அண்ட் ஃபிலிம் ரெண்டும் சேர்ந்து வர்றதுனால இது பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. ஸோ அதனால தான் அந்த ப்ரொபோசல் எழுதி அனுப்பிச்சு தேவிகா மேடமுடைய நான் பார்ட்னர்ஷிப் ஒன்று எடுத்துக்கிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து நடந்துகிட்ருக்கோம். அதாவது இந்த கால நம்ம இருக்கிற இப்போ ஒரு நிலைமை ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில் இருக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மட்டும் இல்லாமல் உலகத்திலே பார்த்தீங்கன்னா ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு காலத்தில் வந்து அது ஒரு புனிதமான தொழில். மற்றவங்க யார் தப்பு பண்ணாலும் அது சுட்டி காட்டக்கூடிய ஒரு தொழிலாக இருந்தது. அது அதுவே இப்போ வந்து ஒரு விளைபொருள் ஆயிடுச்சு நிறைய நிறைய இடத்துல. ரெண்டாவது அந்த வேலையை பார்க்க போகிறவங்களுடைய சேஃப்டி பாதுகாப்புன்னு இல்லாமையே போயிடுச்சு. ஸோ நம்மளே பார்த்துட்ருக்கோம், தினமும் நமக்கு வந்து டிவியில் நியூஸ் பேப்பரில் இதே தான் வந்துட்டுருக்கு. இங்கே வந்து ஜேர்னலிஸ்ட்டு கொண்டுட்டாங்க, அங்கே வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, டிசப்பியர்டு, வி கான்ட் ஈவன் சீ தெம், எங்கே போயிட்டாங்கன்னு கூட தெரியல, மிஸ்ஸிங் இன் ஆக்ஷன். ஸோ அந்த மாதிரி தழுவல் உள்ள எல்லா படமுமே அதே தழுவலில் இருக்குது இந்த ஃபெஸ்டிவலில். எனக்கு இது பர்சனலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட், ஏன்னா என்னுடைய எல்லா இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்து ஒரே சமயத்தில் நான் யூஸ் பண்ணக்கூடிய என்னோடய ஸ்டூடெண்ட்ஸை இன்வால்வ் பண்ணுறோம். எல்லா டீம் எல்லாமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ அடுத்த ஜெனரேஷன் அடுத்த தலைமுறைக்கும் அந்த சென்சிட்டிவிட்டி, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி இஷ்யூஸ், இதை எப்படி மக்களுக்கு கொண்டு போகிறது, ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணால் அதில் என்னெல்லாம் நம்ம வந்து ஒருங்கிணைச்சி எப்படி பண்ணணும், இந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாமும் அவங்க கற்றுக்குறாங்க. ப்ளஸ் எனக்கும் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து தீமாக வச்சு ஒரு ஃபெஸ்டிவல் நடத்துகிறப்போ, இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ ஃபிலிம் ஃபெஸ்டிவல், சும்மா வந்து உட்காந்தோம் படம் பார்த்தோம் போயிட்டோம் அப்படின்னு இல்லாமல் விவாதங்கள் நடத்தணும். அந்த விவாதங்கள் மூலமாக வந்து சில தீர்வுகள்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் சில யுக்திகளையாவது நம்ம வந்து ஒரு ஒருங்கிணைச்சு ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்கலாம் எண்ட் ஆஃப் த ஃபெஸ்டிவல். ஸோ இட் இஸ் ஆல்சோ அ வே ஆஃப் பிரிங்கிங் டெக்னாலஜி இன் டு இட், மாடர்னிட்டி அண்ட் ட்ரெடிஷன், இதுவும் என்னுடைய ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துகிட்டே இருக்குது. இப்போ இந்த மீரா ட்ரஸ்ட்டுன்னு நான் முன்னே சொன்னேன் இல்லைங்களா, அதில் வந்து மீடியா எம்பவர்மெண்ட் இஸ் ஒன் ஆஃப் த எய்ம்ஸ். ரெண்டாவது வந்து த ஃபுல் எக்ஸ்பேன்ஷன் பார்த்தீங்கன்னா மீடியா இனிஷியேட்டிவ்ஸ் ஃபார் ரீகல்ச்சுரேஷன் அண்ட் அடாப்டேஷன். அப்படின்னா மாடர்ன் டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணுறோம், ஒரு பரந்த பார்வையில் உலக பார்வையில் குளோபல் வியூவில் நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்குறோம் உள்வாங்கிக்கிறோம், ஆனால் அது வெளிப்படுத்துகிற விதம் வந்து நம்ம நாட்டு கலாச்சார பார்வையிலேருந்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எய்ம். அதாவது நம்ம மக்கள் வந்து யங் சில்ட்ரன் என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து டெக்னாலஜி பார்த்துட்டு என்ன நினைக்கிறாங்க, அதுதான் நல்லாயிருக்கு நம்ம நாடு வேஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் வருது. அந்த மாதிரி இல்லாமல் அந்த டெக்னாலஜி இஸ் ஓன்லி ஃபார் யூஸ் அண்ட் நம்ம எப்படி அதை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது அப்படின்னு ஒரு ஒரு அட்டெம்ப்டில் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு தாயாக ஒரு பேராசிரியராக நான் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் கூட நிறைய பழக்கம் டெய்லி பேசிஸில் நமக்கு இருக்கிறதுனால ஒரு விஷயம் நல்லாவே தெரியுது, நிறைய ஆர்வம் இருக்குது, நிறைய ஐடியாஸ் இருக்குது, நிறைய எனர்ஜி இருக்குது, நல்ல எண்ணங்கள் இருக்குது, ஆனால் அவங்கள வந்து கரெக்டாக வந்து கைட் பண்ணி ஒரு கரெக்ட் பாதையில் கூட்டிகிட்டு போகிறதுக்கு நிறைய ஆட்கள் இல்லை. ஸோ இந்த அவைலபிள் ரிசோர்ஸை வந்து நம்ம வந்து சீரழிச்சிருவோமோன்னு ஒரு பயம் இருக்குது நமக்கு. ஏன்னா இந்த மீடியா போக்காக இருந்தாலும் சரி, இன்டர்நெட் தாக்கம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நிறைய மிஸ்கைடன்ஸ்க்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் நம்ம அட்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த ட்ரஸ்ட் மூலமாக ஏற்கனவே நாங்கள் வந்து ஸ்கூல்ஸ் ஆஃப் ஈக்வாலிட்டி அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு. அதாவது ஒரு மூணு யங் கேர்ள்ஸ் அவங்க என்ன பண்ணிட்டுருக்காங்க, எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் வந்து ஜெண்டர் பற்றி ஒரு சென்சிட்டிவிட்டி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவல் ரைட்ஸ் ஃபார் ஆல் ஜெண்டர்ஸ் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டுருக்காங்க, அதில் நான் வந்து நிறைய லெக்சர்ஸ் கொடுப்பேன். அதே மாதிரி மீடியா லிட்ரஸி ஒர்க் ஷாப்ஸ் ஐ எம் பிளானிங் அண்ட் ஐ எம் டூயிங் இட் இன் மெனி ஸ்கூல்ஸ். இப்போ தேவிகா மேடம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பீஸ் எஜுகேஷன் பண்ணுறாங்க நிறைய ஸ்கூல்ஸில். ஸோ அந்த சின்ன வயசுலேயே நம்ம வந்து இந்த சில விஷயங்கள் அவங்களுக்குள்ளே கொடுத்துட்டோம்னாக்கா அவங்களே அதை எடுத்து அவங்க லைஃப்பில் அதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த நோக்கத்தில் மீடியா லிட்ரஸி, அதாவது ஒரு மீடியா வந்து
எப்படி நம்ம வந்து மீடியாவை வந்து பயன்படுத்திக்கணும், நம்ம அதை பார்க்குறப்போ சில விஷயங்கள் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், இது வந்து சில விஷயங்கள் வந்து உள்நோக்கம் இருக்குது, அந்த உள்நோக்கத்தை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது, அந்த மாதிரி ஸ்மால் ஸ்கில்ஸ், மீடியா லிட்ரஸி ஸ்கில்ஸ், ப்ளஸ் ஆல்சோ மீடியாவில் நம்ம வந்து வெளியில் போகணும், நம்மக்கிட்ட என்ன ஸ்கில்ஸ் இருக்குது, இந்த ஸ்கில்ஸை நம்ம எப்படி மேட்ச் பண்ணி இப்போ என்னால் நல்லா எழுத முடியும் அப்படின்னா காப்பி ரைட்டிங்க்கு போகலாம், இல்லைன்னா ரிப்போர்ட்டிங்க்கு போகலாம் அப்படின்னு ஸ்மால் கைடன்ஸ், அந்த மாதிரி கரியர் கவுன்சிலிங். அண்ட் ஆல்சோ ஆவணப்படங்கள் பண்ணுறப்போ நிறைய நம்ம ரூரல் சைடுக்கு போகிறப்போ என்ன தெரிய வருதுன்னா, பெண்களுக்கு வந்து சுய உதவி குழுக்கள் இருக்குது, ஆண்களுக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்காங்க சுய உதவி குழுக்கள், அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அதெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த இன்பிட்வீன் ஒரு ஏஜ் இருக்குது, அந்த ஒரு 14 to 18 இருக்குது இல்லைங்களா, அந்த இளைஞர்கள் அவங்க நிறைய சொல்கிறது என்னென்னா, எங்களுக்குன்னு ஒன்றுமே இல்லை, யாருமே எங்களை வந்து கணக்கிலே எடுத்துக்கிறது இல்லை, அப்போ நாங்கள் என்ன தான் பண்ணணும் அப்படின்னு அவங்க அவங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷனில் இருக்காங்க. நிறைய பண்ணணும் ஆசை இருக்குது, எனர்ஜி இருக்குது, ஆனால் யா என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இல்லாமல் அப்படி போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு யூத் லீடர்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது ராஜீவ்காந்தி நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார் யூத் எம்பவர்மெண்ட்டுன்னு ஸ்ரீபெரும்புதூரில் இருக்குது, அவங்க மூலமாக சில ட்ரைனிங் கோர்சஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஃபார் யூத். அதாவது இந்த யங்ஸ்டர்ஸை வந்து நம்ம எப்படி மோட்டிவேட் பண்ணி அவங்களுக்கு நல்ல ஐடியாஸ் கொடுத்து டைரெக்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஸ்மால் ஸ்மால் விஷயத்தில் பண்ணுறப்போ நம்ம யூத் ஐகான்ஸை க்ரியேட் பண்ணலாம். அதாவது யங் பீப்புள் அவங்க வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸோட சில ஸ்மால் ஸ்மால் விஷயங்கள் அவங்க அச்சீவ் பண்ணுறப்போ அதை வந்து நம்ம வந்து ஷோகேஸ் பண்ணி மற்ற இளைஞர்களுக்கு காமிச்சாக்கா அவங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷன் இருந்து அவங்களும் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு உத்தேசம் அவங்களுக்குள்ளே உருவாகும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் யூத் லீடர்ஷிப் ப்ரோக்ராம்ஸ்னு க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். அறிவு, ஆற்றல், திறமை எல்லாமே சேர்ந்தால் தான் ஒரு நல்ல சிட்டிசன் ஆக முடியும் நம்ம. ஸோ ட்ரெயினிங், அண்டர்ஸ்டாண்டிங், லேர்னிங் இந்த மூணும் எடுத்துக்கிட்டு அனுபவத்தோடையும் சேர்த்து நம்ம ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணோன்னா நல்ல ப்ரொஃபஷ்னல் அவுட்புட் கிடைக்கும், குளோபலாக அங்கீகாரம் நமக்கு கிடைக்கும்.